الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானு தலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராக இன்றைய தினம் மக்காவுக்கும் அல்லது குரைசி வம்சத்திற்கும் சம்பந்தப்படாத அல்லது அரபு மக்களுக்கே சம்பந்தப்படாத அரபு மொழி தெரியாத சம்பந்தமே இல்லாத ஒரு நாட்டில் பிறந்த ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உண்மையான தீனுல் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தின் தேட்டத்தோடு அவர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்கள், பெருமானாரை தேடி எங்கெல்லாம் அலைந்தார்கள், உண்மையான மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக எப்படியெல்லாம் சிரமம் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, ஈரான் நாடு அந்த காலத்திலே பாரசீக நாடு என்று அழைக்கப்பட்டது. அவருடைய தாய்மொழி பார்சி மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த ஈரான் நாடு இப்பொழுது எப்படிப்பட்ட நாடு என்றால், அரபு கலாச்சாரத்திற்கும் அவர்களுடைய ஈரானுடைய கலாச்சாரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவர்களுடைய மொழி வேறு, இவருடைய மொழி வேறு. மொழிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதே நேரத்திலே வணிக தொடர்பாக, வியாபார தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே உண்டா என்றால் அதுவும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் அந்த காலத்திலும் ஈரான் என்ற பாரசீக நாடு இருந்தது. இப்பொழுதும் அந்த ஈரான் என்ற நாடு இருக்கின்றது. தோல அந்த ஈரான் நாட்டிலே இஸ்பஹான் என்ற ஒரு பகுதி, இப்பொழுதும் அந்த பகுதிக்கு இஸ்பஹான் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த இஸ்பஹான் என்ற பகுதியை சேர்ந்த ஒரு செல்வந்தர், அவர் பெயர் தஹ்கான் என்பது. தஹ்கான் என்பது அந்த இஸ்பஹான் நாட்டு, ஈரான் நாட்டில் உள்ள இஸ்பஹான் என்ற மாகாணத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஈரான் நாட்டு மக்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது என்றால், அந்த காலத்தில் நெருப்பை வணங்குவதுதான் அவர்களுடைய வழிபாடாக இருந்தது. மஜூசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்கிகளாக அவர்கள் இருந்தார்கள். நெருப்பை மூட்டி ஹோமம் வளர்த்து அந்த ஹோமத்தினுடைய ஜுவாலையை தெய்வமாக வழங்குவார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம்ல, இன்னைக்கு இந்து மக்களிடத்துல எல்லாத்தையும் தெய்வமாக வணங்கக்கூடியவர், கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கக்கூடியவர்கள் நெருப்பையும் விட்டு வைக்கிறது இல்லை. நெருப்பையும் வளர்த்து என்ன அதுக்கும் சொல்லி அக்னி பூஜை என்ற பெயரில் ஒரு பூஜையை செஞ்சு அந்த அக்னியை வளர்த்து ஹோமம் வளர்த்து அதுக்கு நெய்யை ஊற்றி அதை பூஜை பண்ணக்கூடிய வளமையை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி முறை அந்த காலத்தில் இருந்துச்சு, நெருப்பை வணங்கக்கூடிய முறை. அந்த நெருப்பை அவங்க எப்படி வணங்குவாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டினுடைய ஒரு பகுதியில ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பு அணையாதபடி பார்த்துப்பாங்க. அதுக்கு நெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, அல்லது விறகு குச்சி போடுவாங்க, அல்லது சுள்ளி குச்சி போடுவாங்க. இப்படி அந்த நெருப்பு அணையாதபடி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெருப்பு அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தெய்வத்துடைய கடைக்கன் கடாட்சம் நம்மளை விட்டு போயிடுச்சு, தெய்வத்தினுடைய என்ன ஆயிடுச்சு, அந்த கடைக்கன் கடாட்ச பார்வை நம்மளை விட்டு போயிடுச்சு என்று அந்த மக்களுடைய ஒரு மூட நம்பிக்கை. அதனால அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் பிறந்த ஊர்ல தான் இந்த தஹ்கான் என்ற ஒரு வியாபாரி பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டில அதே மாதிரி தங்களுடைய நாட்டு கலாச்சாரப்படி நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு முறையை பின்பற்றி நெருப்பை வளர்த்து அந்த நெருப்புல என்ன பண்றாருன்னு சொன்னா, நெய்யை ஊத்தி விறகு போட்டு குச்சியை போட்டு நெருப்பை வளர்த்து வளர்த்து வணங்கிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக வேண்டி தனக்கு பிறந்த ஒரே மகன், ரொம்ப செல்வ பிள்ளை, அந்த பிள்ளை என்ன பண்றாரு, அதுக்கான நியமிச்சாரு, மகனே உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்புக்கு என்ன ஊத்திட்டே இருக்கிறதா உன் வேலை. நீ வாலிப பருவத்தை அடைஞ்சு ஓரளவு அந்த பையன் ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச பையனா இருக்காரு. ஒரு 12-15 வயசு பையன ஒரு விவரம் தெரிஞ்ச பையனா இருக்காரு. இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து எங்கேயுமே வெளியே அனுப்பாம, வெளி உலகமே தெரியாம என்ன பண்றாரு, அந்த தஹ்கான் என்பவர் தன்னுடைய மகனை வளர்க்கிறாரு. அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வேலையை நம்முடைய தெய்வம் அணைஞ்சினாம பாத்துக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை.
அந்த தெய்வம் அணைஞ்சு போச்சுடா நம்முடைய வாழ்க்கையை நாசமா போயிடும். அதனால நீ அதை என்ன ஊத்தி என்ன ஊத்தி என்ன ஊத்தி அதை நெருப்பை வளர்த்து கொண்டே இருப்பதுதான் நீ செய்ய வேண்டிய பணி. அதுதான் நம்ம தெய்வத்தை வணங்குற முறை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த மகன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தந்தையுடைய பேச்சை கொஞ்சம் கூட மீறாம முழுக்க முழுக்க தந்தையின் மீதுல பாசத்தினாலும் தந்தைக்கு வழிபட்ட நிலையிலும் நெருப்பை வளர்த்து நெருப்பை வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தற்செயலா தந்தை என்ன பண்றாரு, தன்னுடைய தோட்டத்துக்கு தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார். வெளியவே தெரியாம வளர்த்தவரு தன்னுடைய தோட்டத்துக்கு மகனை அனுப்பி, மகனே நான் காத்துக்கிட்டு இருப்பேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்த எங்கேயும் போயிடாத, ஏன்னா ரொம்ப செல்ல புள்ள, ரொம்ப செல்ல புள்ள, வெளி உலகமே தெரியாம வளர்த்துட்டு இருக்காரு, எங்கேயும் வெளியே போயிடாத, நம்ம வந்து நீ போயிட்டு உடனே சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை என்ன பண்றாரு, சொல்லி அனுப்புறாரு. அந்த மகன் அவருடைய பேர் என்னன்னு சொன்னா, சல்மான் என்பது அவருடைய பேர், மகனுடைய பேர். இந்த சல்மான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நேரா தன்னுடைய தந்தையுடைய தோட்டத்துக்கு போறவரு, போற வழியிலேயே அந்த இஸ்பஹான் பகுதியில கிறிஸ்தவருடைய ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தை பாக்குறாரு, கிறிஸ்தவருடைய தேவாலயத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் அங்கே நின்று வெளியே நின்று அப்படி கூர்ந்து கவனிக்கிறாரு, அவங்களுடைய அந்த வழிபாடு வணக்கம், அவங்களுடைய இபாதத்து, அவங்களுடைய அந்த தேவ கீர்த்தனைகள் இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அதுல ஒரு லைஃப் ஏற்பட்டு போச்சு, அதுல ஒரு லைஃப் ஏற்பட்டா, இது நல்லா இருக்குது, இது இவங்க இந்த மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் பார்த்துட்டு இருக்காரு. அத்தா சொல்லிவிட்ட வேலையை மறந்துடுறாரு. மறந்து என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்த உடனே அப்புறம் எல்லாம் தேவ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. போன உடனே அந்த பாதிரி கிட்ட போய் கேட்கிறாரு, நான் உங்க சர்ச்சுக்குள்ள உங்க தேவாலயத்துக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி. அந்த பாதிரி சொல்லலாம், தாராளம் வாப்பா அப்படிங்கிறாரு. இவர் தேவாலயத்துக்குள்ள போறாரு, தேவாலயத்துக்குள்ள போய் அங்க உள்ள அவங்களுடைய வழிபாட்டு முறை, அவங்களுடைய தேவ கீர்த்தனைகள், அவங்க பாட்டு பாடுறது, மியூசிக் போடுறது, இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்தோன்னு இது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம இவ்வளவு நாள் நெருப்ப வணங்க வணங்க வணங்குறோம், ஆனா அந்த வணக்கம் சரியா இல்ல, இந்த கிறிஸ்தவர்களுடைய வழிபாடு தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே அவரு ரொம்ப நேரம் சாயந்தரம் வரல அங்கே இருந்தாரு சர்ச்சிலேயே. இங்க வீட்டுல என்ன ஆயிட்டா, தாப்பனா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம், நம்ம ஒரே பிள்ளை, உலகம் தெரியாத பிள்ளை, தோட்டத்துக்கு போயிட்டு அனுப்பி வச்சோம், ஆனா இப்படி காணாப்படுற என்னவோ ஏதாச்சும் பயந்து போய் அவரு ஊர்லாம் தகவல் சொல்லி தேடிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஆன பிறகு இருட்டின பிறகு மகனார் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே மகனாட்ட கேட்கிறாரு, தந்தை தேகக்கான் கேட்கிறாரு, மகனே எங்க போன அப்படின்னு சொன்ன உடனே, மகன் வந்து ஒரு அப்பாவி வெகுத்தனம், அத்தாரை மறைக்கணும்னு தெரியல, டக்குன்னு என்ன பண்றது, அத்தா நீங்க சொல்லிவிட்ட வேலையை மறந்துட்டேன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பார்த்தேன், அந்த தேவாலயத்துல நல்ல மக்கள் அவங்க பண்ணக்கூடிய வழிபாடு, அவங்க செய்யக்கூடிய இபாதத்து, அவங்களுடைய அந்த தேவ கீர்த்தனைகள் பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குது, நம்ம வணங்குற வணக்கத்தை விட அவங்க வணங்குற வணக்கம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை கேட்டு அத்தா கோவம் வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, இந்த தேகத்தான் வந்து நெருப்பு வணக்கத்துல ரொம்ப ஊறி போனவர், அந்த காலத்திலிருந்தே பரம்பரை பரம்பரையா நெருப்பு வணங்கி நெருப்பு வணக்கத்துல ரொம்ப ஊறி போனவர், டக்குன்னு தன்னுடைய மகனை கண்டிக்கிறாரு, பைத்தியகாரத்தை உலகாத, இதுதான் வந்து நான் வெளியே அனுப்புறது இல்ல, யாரோ எங்கேயோ நம்ம செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து இவ்வளவு காலமா பரம்பரை பரம்பரையா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இபாதத்தை வந்து நல்லா இல்ல, இப்ப அந்த கிறிஸ்தவர்கள் பண்ற இபாதத்தை சரி சொல்றிய உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கண்டிக்கிறாரு சகோதரர்களே. ஆனா தந்தையுடைய கண்டிப்பு மகனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, நம்ம ஒரு நல்ல விஷயத்தான சொன்ன அப்பா கிட்ட, நம்ம அப்பாவே நம்மளை இப்படி போட்டு கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அன்னையில இருந்து அப்பாவுக்கு தெரியாம அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு, கிறிஸ்தவ சர்ச்சுக்கு அப்பாவுக்கு தெரியாம போறாரு, மறைமுகமா போறாரு. இதுல என்ன ஆகுது, அத்தாவுடைய எதிர்ப்பு நாளுக்கு நாள் வளருது, இவருடைய பக்தியும் நாளுக்கு நாள் வளருது, வளர்ந்து அவர் கிறிஸ்தவராகவே மாறிடுறாரு, மகன் வந்து கிறிஸ்தவராகவே மாறிடுறாரு. ஆனா அத்தாக்கு இந்த செய்தி தெரிஞ்சவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அருமை புதல்வன் பார்க்காம புதல்வனுடைய கையிலே காலிலே சங்கிலியை கட்டி வீட்டுல போடுறாரு, இது வெளியே போகாது வீட்டுலதான் கடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அத்தா கட்டி போட கட்டி போட மகனுக்கு வந்து கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது ஒரு பற்றுதல் பக்தியும் அதிகமாகுது, எப்படியாவது போய தீரணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. ஒரு நாள் ஷாம் தேசத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டம், ஏன்னா ஷாம் தேசம் தான் வந்து அன்றைய கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடமா இருந்துச்சு, அன்றைய கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடம். இன்றைய கிறிஸ்தவருடைய தலைமை பீடம் எங்க இருக்குது, வாடிகன், வாடிகன்ல இருக்கிறது அவங்களுடைய தலைமை பீடம். அந்த மாதிரி அன்றைய கிறிஸ்தவருடைய தலைமை பீடம் வந்து சாமில இருந்துச்சு. சாமில இருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்து தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய அத்தா கட்டி போட சங்கிலாம் அறுத்துக்கிட்டு அத்தாட்டையும் சொல்லாம அம்மாட்டையும் சொல்லாம நேரம் அந்த வியாபார கூட்டத்தோட தெரிஞ்சு சாமுக்கு போயிடுறாரு. சாமில போய் அங்க என்ன பண்றாரு, அங்க போய் ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஒரு பேராயருடைய கூட போய் சேர்ந்து அந்த பேராயருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு அவர் அந்த கிறிஸ்தவ சர்ச்சிலேயே இருக்கிறாரு. இருந்து அந்த பேராயர் மேல ரொம்ப மதிப்பு வைக்கிறாரு, ரொம்ப கடுமையான மரியாதை, இவரு இவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பேராயர் மேல ரொம்ப மதிப்பு வச்சு அவர் சொல்றபடிதான் கேட்டு நடக்கிறாரு. ஆனா காலம் செல்ல பேராயர் கூட இருக்கிறாரு பாருங்க,
கொஞ்ச நாள் போக 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 அந்த பேராயருடைய வண்டவாளம் போற வெளியே தெரியுது. இவருக்கு மட்டும் தெரியுது, இவர் வெளியே வந்து ரொம்ப நல்ல மனுஷனா வேஷம் போடுறாரு, உள்ள வந்து ஒரு மோசமான ஆளா இருக்கிறாரு அப்படிங்கறத இந்த சல்மான் வந்து புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்ச எந்த அளவுக்கு அந்த பேராயர் மேல பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சி அவர் மேல கடுமையான வெறுப்பு வந்துருது. ஏன்னு சொன்னா இவர் மக்களுக்கு வந்து மக்களே தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு. மக்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட செல்வத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து பேராயத்தை கொடுப்பாங்க, நீங்க பாதிரியே நீங்க அந்த தர்மத்தை பங்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி இவரோட படம் எல்லாத்தையும் தாவிட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. இப்படிலாம் பாக்குறாரு சல்மான். அதாவது ஒரு உண்மையை தேடி வந்தோம், ஹக்க தேடி வந்தோம், ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு அவர் பேச நம்பணும், ஆனா அவர் நடந்த இவ்வளவு மோசமான ஆளு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னும் அவர்த்தோல் நிறைய கெடுதல்களா பாக்குறாரு. அவரு பார்த்த உடனே அவர் மேல கடுமையான வெறுப்பு வந்துருது. வெறுப்பு வந்த உடனே கொஞ்ச நாள் அந்த பாதிரி இறந்தும் போயிடுறாரு, அந்த பேராயர் இறந்தும் போயிடுறாரு. இறந்து போன உடனே அந்த கிறிஸ்தவ பெரிய பெரிய பாதிரிமாரெல்லாம் வர்றாங்க அவர் சந்திக்கிறதுக்கு. அப்ப சல்மான் சொல்றாரு, இந்த பாருங்க இவர் வந்து நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இவர் வீட்டுல சேர்த்து வச்சிருக்க செல்வத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ரூம்ல சேர்த்து வைக்கிற அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறாரு. பாருங்க இவர் மேல இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க, ஆனா இவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. கொட்டினா மக்கள் மற்ற பேராயர்களா பாக்குறாங்க, அவருடைய உண்மை சுரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, சரி சரி நாங்க இனிமேலாவது ஒரு நல்ல பேராயர் போடுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பேராயர் நியமிக்கிறாங்க, அடுத்த ஒரு பாதிரியே நியமிக்கிறாங்க. இந்த சல்மான் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த பாதிரி மேலேயும் அளவு கடந்த முகப்பத்தை வைக்கிறாரு, அளவு கடந்து அனுபவிக்கிறாரு. அந்த பாதிரிக்கு ரொம்ப பணிவிட செய்யறாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. ஆனா அந்த பேராயர் மாதிரி இல்லாம இவர் ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்கிறாரு. இந்த பாதிரி எப்படி இருக்காரு, ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்கிறாரு, ரொம்ப நியாயமான ஆளா இருக்கிறாரு. இவர் வந்து அந்த பாதிரியுடைய நியாயத்தையும் நல்ல குணத்தையும் பார்த்துட்டு அவரோட இன்னும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுது. இந்த சூழ்நிலையில கொஞ்ச நாள்லயே இந்த பாதிரிக்கு சக்கராத் வந்துருது, மௌத்தா வந்துருது. மௌத்தோட போய் என்ன சொல்றாரு, தன்னுடைய பாதிரி கிட்ட கேக்குறாரு, பாதிரியே இவ்வளவு நாள் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் இனிமே எங்க போறது, நீங்க இறந்துட்டீங்கடா, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இனிமே வந்து இங்க இருக்காத, இங்க ஷாம்ல இருக்காத, ஈராக்குக்கு போயிடு. ஈராக்ல வந்து மௌசல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியினுடைய பேராயர் அங்க உள்ள பெரிய பாதிரி இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு, நீ அவர்கிட்ட சேர்ந்து பணிவிட செய்ய அப்படின்னு சொல்லி இந்த பேராயர் என்ன பண்ணிடுறாரு, ஈராக்குக்கு அனுப்பிடுறாரு. சல்மான் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஈராக்கு வர்றாரு. ஈராக்ல வந்து மௌசல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த மண்டலத்தினுடைய பேராயர்கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த அவங்க பாசி சொல்றாங்க மறை மாவட்டம் போவாங்க, அந்த மறை மாவட்டத்தினுடைய பேராயத்தை கேட்கிறாரு. பேராயத்தை இவர் அனுப்பலாம்னு சொன்ன உடனே, ஆ நான் ஏற்கனவே உன பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப நல்ல மனுஷனா, நீ வந்து பாதிரியெல்லாம் ரொம்ப பணிவிட செய்யா, அதனால ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி தான் கூட வச்சுக்கிறாரு அந்த மௌசல் என்ற மறை மாவட்டத்தை சார்ந்த பேராயர். கொஞ்ச நாள் அவர் கூடவே இருக்கிற சல்மானு அவருக்கு பணிவிட செஞ்சு அவர் கூட ரொம்ப பிரியமாயிடுறாரு. கொஞ்ச நாளா அந்த பேராயரும் அவருக்கும் சக்கராத்து வந்துருது. அதாவது சல்மான் எங்கெல்லாம் போறாரோ அவங்களாம் டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இந்த மவுசல்ங்கிற அந்த பகுதி பேராயிருக்கும் மூத்த வந்த உடனே இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, அடுத்த எங்க போறது யார்ட போறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மவுசல் சொல்றாரு, நசீபைன், அந்த ஈராக்கிலேயே நசீபைன் ஒரு ஊர் இருக்குது, அங்க இருக்கிற பாதிரிட்ட போன்னு சொன்ன உடனே நேரம் அங்க போறாரு. அங்க கொஞ்ச நாளும் பணிவிட செஞ்சு அவருக்கு சக்கராத்து வருது. அவர்கிட்ட போன உடனே அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த பகுதியில இருக்காத நேரம் ரோமாபுரிக்கு போயிரு. ரோமாபுரிக்கு போய் அங்க அம்மூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, அங்க போன அனுப்பி வச்சாரு. இவர் மறுபடியும் ரோமாபுரிக்கு வராரு. ரோமாபுரியில வந்து அங்க உள்ள அம்மூரியாங்கிற பகுதியில அந்த பகுதிக்கு பணிவிடுச்சாரு. அவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரா போகும்போது கடைசி அந்த அம்மூரியாட்ட கேக்குறாரு, என்னங்க நான் போற பாதிரி போற ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்துடுறாங்க, அதனால நான் என்ன பண்றது, ஒன்னு என்ன பாதிரி ஆகிடுங்க, நானே பாதிரியா இருந்து போயிடுறேன், இல்லைன்னு சொன்னா எனக்கு சரியான பாதையை காட்டுங்க, நான் பாதிரிகளை நீ நம்பி தயாரா இருக்க தயாரில்ல, நான் எத்தனை பாதையில போறோம் அத்தனை பேர் போட்டு போட்டு தலையை போட்டுறான், கடைசியில ஏன் நான் ஒவ்வொருத்தர தேடி அலைய வேண்டியிருக்குது, அதனால ஒரு சரியான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்மூரியா சொல்றாரு, இந்த பாரு இப்ப உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒழுங்கான உண்மையான கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாதிரி கூட கிடையாது, உண்மையான கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாதிரி கூட கிடையாது, அதனால இனிமேல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ பாதிரிகளுக்கெல்லாம் பணிவிட செஞ்சது போதும், கிறிஸ்தவ பாதிரிகளுக்கெல்லாம் நீ பணிவிட செஞ்சது போதும், அவன் உயிரோடு இருக்கிறவர்களும் உன்னை வச்சு பணிவிட வாங்கிட்டு உன்னை அவங்க கூட வச்சுக்கிட்டு அவன் சாக போது இன்னொருத்தரை போட்டு போயிடறான், நீ இன்னொருத்தர போற இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற, அதனால இனிமேல் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் அங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மூரியா பகுதியை சார்ந்த பாதிரி இறந்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கருங்கல் பிரதேசம் பேரிச்சமர காடுகள் நிறைந்த பகுதி, அந்த பகுதிக்கு தான் நம்முடைய மூத்த தந்தை ஆபிரஹாமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபி ஆகிர் ஜமான்
கடைசி காலத்தினுடைய நபி வரப்போறாரு, நம்முடைய ஆபிரகாமுடைய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றக்கூடிய உண்மையான வழியை சொல்லக்கூடிய கடைசி கால நபி வரப்போறாரு, நீ அவரை தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறந்துறாரு. அப்ப இவருக்கு தெரியல, அதாவது எந்த பகுதியை சொன்னாரு, கருங்கல் நிறைந்த பகுதி, பேரிச்ச மர காடுகள் நிறைந்த பகுதி சொன்னாரு, எந்த பகுதி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அரபு கோத்திரம், அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் உள்ள பகுதி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, ஹலஃப் என்ற ஒரு கூட்டம் வருது அரபு நாட்டில இருந்து வியாபாரத்துக்காண்டி வருது. அந்த கூட்டத்திலே சொல்றாரு, இந்த பாதிரிங்க எனக்கு பாதிரிமார் ஒவ்வொரு பாதிரியும் சாகும் போது கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை போல நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த பணத்தை போல நான் தர்றேன், நீங்க என்ன கொண்டு போய் உங்க அரபு நாட்டை கொண்டு போய் விட்டுருங்க, உங்க வியாபாரம் கொடுத்தா அழைச்சிட்டு போய் அரபு நாட்டில் போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபார கூட என்ன பண்ணுது, சரி வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, ஒரு வாதியில் குரா, வாதியில் குராங்கிற இடத்துக்கு போன உடனே என்ன பண்ணிடுறாங்க, நல்லா ஒழுங்கா கூட்டு போன இந்த சல்மான திடீர்னு வாதியில் குரால வச்சு கையை காலை கட்டிடுறாங்க, கையை காலை கட்டிடுறாங்க, இவரை கட்டி எதுக்குப்பா கட்டுறீங்க சுமே அப்படின்னு வாய் அடக்கி கவனம் வச்சிடறாங்க. அங்க போற பார்த்தா அப்புறம் தான் சல்மானுக்கு உண்மை தெரியுது, ஆஹா இவன் வந்து நம்மளை அடிமையாக்கி வித்துட்டானுவோ, நம்மளை அடிமையாக்கி என்ன பண்ணானுவோ வித்துட்டானோ, அந்த வியாபாரம் கூட என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு அடிமை மாதிரி கையை காலை கட்டி ஒரு யூதர்கள் கிட்ட 10,000 தினாருக்கு வித்துட்டு எங்களுடைய அடிமை இவர் வச்சுக்கோ அப்படின்ட்டு வாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தார் சல்மான், என்னடா இது, நம்ம இப்படி உண்மையை தேடி அலைகிறோம், அதை கடத்தி நம்மளை அடிமையாக்கி விட்டானு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாரு. இப்படி வேலை இருக்கும் போது ஆனால் அவர் வாதியில் குரா பார்க்கிறாரு, அங்க அதே மாதிரி தன்னுடைய அம்புரியா நாட்டு அந்த பாதிரி சொன்ன அந்த பேரிச்ச மரம் நிறைந்த காடுகள் கூட இவருக்கு தெரியுது. அப்ப இங்கதான் வரப்போறாங்கிறது, அந்த கடைசி காலத்து நபி இங்கதான் வரப்போறாரு, நம்ம இங்கே எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பாக்குறாரு. கொஞ்சம் அப்புறம் தான் புரியுது, அவர் சொன்ன அந்த பகுதி வாதியில் குரா இல்ல, அப்ப வேற ஏதோ பகுதி அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்ல அந்த யூதன், இவருக்கு எஜமானா இருக்கான் பாருங்க, அந்த யூதன் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒரு பண கஷ்டம் சொல்லி இந்த சல்மான இன்னொரு யூதனுக்கு வித்துறான், இன்னொரு யூதனுக்கு வித்துறான். அந்த யூதன் யார் அப்படின்னா, வாங்கின யூதன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் மதீனாவில் இருந்த பனு குறைலா கூட்டத்தை சார்ந்தவன், மதீனாவில் இருந்த பனு குறைலா கூட்டத்தை சார்ந்தவன். அவன் என்ன பண்ணிடா அப்படின்னு சொன்னா, அந்த சல்மான விலைக்கு வாங்கி மதீனாவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான், தன்னுடைய கூட்டத்தோட அழைச்சிட்டு வந்துடுறான். அழைச்சிட்டு வந்தா இவர் பாக்குறாரு, அந்த பாதிரி சொன்ன இடம் இதா மாதிரி இருக்கு, ஆனா இவருக்கு ஒரு டவுட், அப்படிதான் வாதில் குறாதையும் அப்படித்தான் நினைச்சோம், வாதில் குறாதையும் அப்படித்தான் நினைச்சோம், ஆனா அது உண்மையா தெரியல, ஒரு காலம் இதுவும் மாறினாலும் மாறலாம். ஏன் சொன்ன சகோதரர்களே, சத்தியத்தை தேடி அலைபவர்களுக்கு காண்பதெல்லாம் சத்தியமா தான் தெரியும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்ப தேடி அலைஞ்சாங்களாம், ஏன் ரப்ப யாரு, என்ன படைச்ச ரப்ப யாரு, ஏன்னா அவங்களுடைய தந்தை யார் அப்படின்னு நெருப்பணங்கிதான், அவர்தான் பூஜாரி, நெருப்பணங்கிற பூஜாரியா இருந்தார் ஆசாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, உண்மையான ரப்பு யாரு தேடி அலைகிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இரவுல பாக்குறாங்க சந்திரன் பிரகாசமா இருக்குது, இதை பார்த்தா சொன்னாலாம், கால ஹாதா ரப்பி, இதான் என்னுடைய ரப்பா இருக்கும் அப்படின்னாங்களாம், இதான் என்னுடைய ரப்பா இருக்கும் அப்படின்னாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலம்மா அப்பல, அந்த சந்திரன் மறைஞ்சு போச்சு, கொஞ்ச நேரத்தில் சந்திரன் மறைஞ்சு போச்சு, மறைஞ்ச பிறகு சொன்னாங்க, என்னுடைய ரப்பு மறையலாம் மாட்டான், என்னுடைய ரப்பு இப்படிலாம் மறைய மாட்டான், அவன் நிரந்தரமா இருப்பான் அப்படின்னு யோசிச்சு தூங்கிறாங்க. காலையில முழிக்கும் போது பாக்குறாங்க, காலையில பாக்குறாங்க சூரியன் அதோட பிரகாசமா இருக்குது, சந்திரன் விட பெரிய பிரகாசமா இருக்குது. அப்ப சொன்னாங்க, கால ஆதா ரப்பி ஆதா அக்பர், இதுதான் ஏன் ரப்பு, ரெண்டாவது இதுதான் பெருசு, இதான் பெருசா இருக்குது, சந்திரனை விட இதான் பெருசா இருக்குது, அப்ப இதான் ஏற ரப்பு அப்படின்னாங்க. பலம்பா அப்பல, சாயந்தரம் ஆனப்ப அந்த சூரியனை மறைஞ்சு போச்சு, அப்ப சொன்னாங்க, என்னோட ரப்பு மறைய மாட்டான், அப்ப இது என்னோட ரப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரப்ப தேடி அலையிறாங்க. தேடி அலைஞ்சு கடைசியில சொன்னாங்க, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் மினல் முஸ்லிமீன், நான் எப்படிப்பட்ட ரப்பின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விடுகிறேன் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னுடைய முகத்தை திருப்பி விடுகிறேன். அப்ப உண்மையை தேடி அலையிறவங்களுக்கு பாக்குறதுலாம் இதான் இருக்குமோ, இதான் இருக்குமோ அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இந்த சல்மான் வந்து உண்மையை தேடி அலையிறதுனால, முதல்ல வாஜில் குராவை பார்த்த உடனே, ஓ இதான் அந்த நம்ம பாதிரி சொன்ன பூமி நினைச்சாரு, அப்புறம் அது இல்லன்னு முடிவான பிறகு மதீனாவை பார்த்த உடனே இதான் அந்த பூமியா இருக்கும்னு யோசிச்சாரு. இப்படி பனு குறைவால இருந்து தன்னுடைய எஜமானனுக்கு இவர் அடிமையா இருந்து பணியிட செஞ்சுட்டே இருக்காரு. இந்த நேரத்துல தான் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து இஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் குபால ரசூலுல்லாஹி தங்கி இருக்கும் பொழுது இந்த செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னா,
பனு கொலைலா கூட்டத்துக்கு வருது. பனு கொலைலா யாருங்க உங்களுக்கு சொல்லிருக்க தெளிவா தெரியும், யூதர்களுடைய மூன்று கூட்டம் பனு நலீர், பனு குறைலா, பனு கைனுகா. இந்த மூணு கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது மதீனாவில் இருந்த மூன்று யூத கூட்டங்கள், அதுல ஒரு கூட்டம் தான் பனு குறைலா. அந்த பனு குறைலா கூட்டத்தை சார்ந்தவனுக்கு தான் சல்மான் வந்து அடிமையா இருக்கிறாரு. அப்ப இப்படி அடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாவது பேரிச்ச மரத்துக்கு மரத்துக்கு மேலே ஏறி பழம் பறிச்சிட்டு இருக்கிறாரு. மரத்துக்கு மேலே ஏறி பழம் பறிச்சிட்டு இருக்காரு. கீழே அவருடைய எஜமான் உட்கார்ந்து இருக்காரு, உட்காந்து கட்டு போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த எஜமானுடைய சொந்தக்கார பையன் வர்றான், சொல்றான் இந்த ஹவுஸ் கூட்டத்துக்கோ ஹசரஜ் கூட்டத்துக்கோ என்ன கேடு வந்துருச்சு. ஹவுஸ் கூட்டம் ஹசரஜ் கூட்டம் அவங்க சொல்றது வந்து மதினாவாசிகளை, மதினாவில் மக்கள் மத்த மக்களை, இவங்க என்னைக்கு கேடு வந்துருச்சு. யாரோ ஒரு ஆள் இந்த கடைசி காலத்து நபியா அந்த ஆள் வந்திருக்காரா மதினாவுக்கு, அவரை போட இந்த கொண்டாடு கொண்டாடுறாங்க அறிவிட்டவனுங்க. யாரோ ஒருத்தர் பூசை வச்சுனா போதுமே உடனே தலைக்கு மேலே தூக்கி ஆடுவானுங்களே அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அதை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாரு இவருடைய எஜமானும் அவருடைய சொந்தக்காரர் பேசிட்டு இருக்காரு. இதை மேல இந்த சல்மான் கேட்ட உடனே கைகள்லாம் ஆடி போயிடுது. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த நபி வந்துட்டார் போல தெரியுது. சொல்றாங்க பிற்காலத்துல நான் அப்படியே என்ன நானே மறந்து மரத்திலிருந்து கீழே விழுந்து என்னுடைய எஜமானுடைய தலையில விழுந்துருவோம் நான் பயந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு, சந்தோஷமான செய்தி, ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாரு. ஒண்ணு புரியல, உடனே அவசரமா கீழே இறங்கி ஓடியாந்தாரு. கீழே இறங்கி ஓடியாந்து அந்த செய்தி சொன்னார் பாருங்க, அவர் சொன்ன அவர் எங்கிருந்து வந்திருக்காரு, எங்கிருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. அவர் எங்கிருந்து வந்திருக்காரு, மக்கள் வந்திருக்காரா ஏதோ அவர் என்ன சொல்றாரா, ஏதோ தனக்கு வையர் சொல்றாராம். இந்த ஆர்வத்தை கேட்க எஜமானுக்கு ஆச்சரியம், என்னடா இவன் சம்பந்தம் இல்லாத ஒரு அடிப்பை நேர மரத்துல கீழே இறங்க முடியாது, அவரை பத்தி நீ மரத்து மலையாரு அப்படின்னு சொல்லி ஓங்கி முதுகு அடிக்கலாம் எஜமா. இவர் மறுபடியும் மரத்து மலை ஏறிறாரு, ஏறி மறுபடியும் பேச்சு மரத்தை பறிக்க ஆரம்பிச்சுறாரு. ஆனா இவருக்கு மனம் கொல்லல, மனம் கொல்லல. ஏன்னு சொன்னா நம்ம எதிர்பார்த்த நபி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அமூரியாவை சேர்ந்த அந்த பாதிரி கடைசி என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, அந்த கடைசி நபியினுடைய அடையாளம் என்னவென்றால் அவர் அன்பளிப்பு கொடுத்தால் சாப்பிடுவார், சதக்கா தர்மமாக கொடுத்தால் சாப்பிட மாட்டார். அன்பளிப்பாக கொடுத்தால் சாப்பிடுவார், தர்மமாக கொடுத்தால் சாப்பிட மாட்டார். ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், அவருடைய ரெண்டு புஜத்துக்கு நடுவிலே முதுகு பக்கம் ரெண்டு புஜத்திற்கு மத்தியில ஒரு புறாவினுடைய முட்டை வடிவத்தில் ஒரு மச்சம் இருக்கும். அதுதான் வந்து அவருடைய கடைசி நபி என்ற முத்திரை. அதுதான் நுபுவத்துடைய ஹத்மோ நுபுவத்து, நுபுவத்துடைய முத்திரை அதுதான். இந்த ரெண்டு தான் அவருக்கு அடையாளம் சொன்ன உடனே சல்மான் பார்சி என்ன பண்றார், தான் வேலையெல்லாம் அவசரத்தை முடிச்சுட்டு நேர குபா ஓடி வர்றாரு. மதினாவில இருந்து குபாவுக்கு ஓடி வர்றாரு. குபாவுக்கு ஓடி வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களோட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பார்த்தா சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனந்தம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம். இவர் தான் உண்மையான நபியா, நம்முடைய பாதிரி சொன்ன நபி உண்மையான நபி இப்ப இவர் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஒரு பக்கம். அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது என்ன பண்ணாச்சுன்னா, இவர் வரும்போதே கொஞ்சம் பேரிச்சம்பளம் கொண்டு வந்தார். கொண்டு வந்து சொல்லி, நான் வந்து சல்மான், நான் வந்து என் பேர் வந்து சல்மான், நான் பாரசீக நாட்டை சார்ந்தவன், பாரசீக நாட்டை சார்ந்தவன், நெருப்பணையை சார்ந்தவன். நான் இங்க வந்து பனு குறைதாவுக்கு அடிமையா இருக்கிறேன். தன்னை பத்தி அடிமைன்னு சொல்லி சொல்றாரு. நான் கொஞ்சம் பேரிச்சம்பளம் கொண்டு வந்தேன், யாருக்கா தர்மம் செய்யலாம்னு கொண்டு வந்தேன். பார்த்தா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, இந்தாங்க உங்களுக்கே தர்மமா தர்றேன் அப்படின்னு கொடுக்குறாரு. டெஸ்ட் பண்றாரு நம்முடைய பாதிரி சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லி டெஸ்ட் பண்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வாயிலிருந்து அந்த சதக்காங்கிற வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்றாரு, தன்னோட தோழர்கள் கூட நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு தள்ளி விடுறாங்க, நீங்க சாப்பிடுங்க சொல்லி தள்ளி விடுறாங்க. இவருக்கு பாதி சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு. சரி, தர்மத்தை சாப்பிட மாட்டார், தர்மமாக கொடுத்தால் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பாதி உண்மை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே திரும்ப போயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளல, எப்படியாவது நம்ம அதை பூர்த்தி பண்ணிடணும், இது வந்து இவரா உண்மையான நபிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லி மறுநாளே மறுபடியும் ஓடி வர்றாரு. மறுபடியும் ஓடி வந்து என்ன பண்றாரு, முகமது அவர்களே, நான் இன்னைக்கு என் மரத்துல விளைஞ்ச பழம் இது, இதை உங்களுக்கு அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே இதை நினைச்சு என்ன பண்ணாங்க, எடுத்து ரெண்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்தாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 150% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 150% ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவர் தர்மமா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாரு, அன்பளிப்பா கொடுத்தா சாப்பிட்றாரு. ஏன்னா தர்மத்துக்கும் அன்பளிப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, தர்மத்துக்கும் அன்பளிப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தர்மங்கிறது என்ன அப்படின்னா சதக்கா, அது ஏழைகளுக்கு மட்டும்தான் செய்யணும், இல்லாதவர்களுக்கு மட்டும் தான் செய்யணும். அன்பளிப்புங்கிறது யாருக்கு வேணாலும் செய்யலாம், அன்பளிப்புங்கிறது யாருக்கு வேணாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பரீதா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா கேக்குறாங்க, பரீதாவே சாப்பிடுறது ஏதாவது இருந்தா கூட ரொம்ப பசியா இருக்குது. சரிதான், உரிமையோட கேக்குறாங்க, ரொம்ப பசியா இருக்குது, சாப்பிடுறது ஏதாவது இருந்தா கூட கேக்குறாங்க. அப்ப அந்த பரீதா சொல்றாங்க, யார சொல்லலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எனக்கு இதா வந்த ஜக்காத்தா வந்தா கொஞ்சம் பொருள் தான் இருக்குது.
ஜகாத்தா வந்த பொருளா இருக்குது, நீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாப்பிடுறேன் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா பரிதா ஒரே ஆச்சரியம். அதனால நீ வாங்கிட்ட, ஆனா எனக்கு நீ அன்பளிப்பா தந்திருக்கிற, அது சாப்பிடலாம் தப்பு இல்ல அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய நடைமுறை சொல்றதா இருந்தா, ஒரு ஏழை கோமல் ஒருத்தர் விஷயமா வர்றாங்க, ஒரு கல்யாண விஷயமா வர்றாங்க, நாம என்ன பண்றோம், நம்மளுடைய ஜக்காத்து பணத்துல இருந்து ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுத்துறோம். நம்மளுடைய ஜக்காத்து பணத்துல இருந்து ஒரு கோமல் காரியத்துக்காண்டி 10,000 கொடுத்துறோம். நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த ஜக்காத்து பணத்தை நம்ம திரும்பி வாங்கி சாப்பிடலாமா? நாம கொடுத்த ஜக்காத்து பணத்தை நம்மளே சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாமா? அதனாலதான் பள்ளிவாசல் கஞ்சிக்கெல்லாம் ஜக்காத்து பணத்தை கொடுக்கூடாதுங்கிறது. பள்ளிவாசல் கஞ்சிக்கு ஏன் தெரியுமா ஜகாத்து பணத்தை கொடுக்கக்கூடாது? அதை நம்மளே திரும்பி சாப்பிடக்கூடாது. நம்ம கஞ்சி நம்ம பொருளை நம்மளே கஞ்சி கஞ்சியாக கட்சி குடிக்கக்கூடாது. அதனால பள்ளிவாசலுக்கு ஜகாத்து பொருளை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, சாப்பிட்றவங்க பணக்காரங்க ஏழை எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால பள்ளிவாசலுக்கு ஜகாத்து பொருட்களை கொடுக்கக்கூடாது. கஞ்சிக்காக வேண்டி ஹதியாக்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம். சரி, அப்ப நாம ஒரு ஏழைக்கு என்ன பண்ணுறோம், 10,000 ஜகாத்தை கொடுத்துறோம். கொடுத்துட்டு அவருக்கு சொந்தமாயி போச்சு. அந்த 10,000 யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அவருக்கு சொந்தமாயி போச்சு. நாம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ அதுல அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ போறோம். அவர் கல்யாணத்தை நம்ம கூப்பிடுறாரு, நாம அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறோம். அல்ல, அவர் வீட்டுக்கு எதாவது வேலையா போறோம். அவர் நாம கொடுத்த பாருங்க ஜகாத்து பணம், அதுல இருந்து சாப்பாடு சமைச்சு நமக்கு போடுறாரு. அந்த காலத்துல இருந்து சாப்பாடு சமைச்சு நம்ம போடுறாரு. இந்த சாப்பாடு நம்ம சாப்பிடலாம, சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதா? முஃப்திகள் 10 ரூபா கொடுத்துறாங்க சாப்பிடலாண்டு. என்னங்க, தாராளமா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஏன், அது அவருக்கு சொந்தமாயிடுச்சு. அவருக்கு சொந்தமான பிறகு அவர் தன்னுடைய பொருளை என்ன பண்றாரு, அன்பளிப்பு கொடுக்கிறாரு. இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாதனால அப்படி நுணிப்புள் மேஞ்சிட்டு போயிருது. அப்படியே பார்த்தா ஹதீஸ் செய்யப்படுறது நுணிப்புள் மேஞ்சிட்டு போறதுனால இன்னைக்கு சில மேதாவிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹராமான பொருளை சம்பாதிக்கிறவன் அவனுக்கு தான் ஹராமா, ஹராமான பொருளை சம்பாதிக்கிறவன் அவனுக்கு தான் ஹராமே, அவன் நமக்கு அன்பளிப்பா கொடுத்தாண்டா நமக்கு ஹலாலாம். உதாரணம், ஒரு வட்டி மூசான், வட்டி வியாபாரம் பண்றான். அந்த வட்டி ஆவாரி என்ன பண்றான், அந்த வட்டி ஆவாரி பண்ற வீட்டுல நமக்கு சாப்பிட்டோம் அவனுக்கு தான் ஆறாம வட்டி, நமக்கு ஆளாலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்றானா, ஒலா தசிர் வாசிரத்தும் விசிற உக்கரா, எந்த ஒரு ஆத்மாவும் அவர் செய்த பாவத்து தான் அவர் பிடிக்கப்படுவாரே தவிர அடுத்தவருடைய பாவத்துக்கு அவர் பிடிக்கப்பட மாட்டார். அப்ப வட்டி அவர் வாங்கினதுனால அவர் தான் ஆறாமு, அவர் தான் பிடிக்கப்படுவாரு. நம்ம போய் சாப்பிட்டா நம்மளையும் எல்லாம் பிடிக்க போறான். ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம் என்ன, அந்த ஹதீஸ் இது இந்த லக்கி சதக்கத்துன்னு உள்ளனா ஹதியத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. வாங்கி சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப தனக்கு நேரடியா வாங்கின ஹராமு, அது வேற ஆள் மூலமா வந்தா ஹலாலு. ரசூலுல்லாஹ் நேரடியா வாங்கின ஹராமு, வேற ஆள் வாங்கி அவர் மூலமா நமக்கு வந்தா நமக்கு என்னவாது ஹலாலா. இன்னைக்கு மேதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஹதீஸ் தெரியல, மார்க்கு தெரியல, சும்மா ஹதீஸ் அப்படி நுனிப்புள் மேஞ்சிருது. அது நுணுக்கம் என்னன்னு தெரியறதில்ல. இப்படி சட்டம் சொன்னோம்னு வச்சுங்க, இப்படி வட்டி வாங்குறது, அவர் வட்டி அவருக்கு ஹராமு, அவர் நமக்கு அன்பளிப்பா கொடுத்தா நமக்கு ஹலால் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளுங்க கோடு போட்டா ரோடு போடுற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அல்லாஹ் பிச்சையும் அப்துல் காதர் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, அல்லாஹ் பிச்சை முணாந்திரில ஒரு சாராய கடை வருது, ஏலத்துக்கு நாலாந்திரில ஒரு சாராய கடை வருது, முணாந
என்ன பண்ணும், எனக்கு அன்பளிப்பா கொடுத்துடணும். ரெண்டு பேரும் ஹலாலா போச்சு, போயிடுச்சுலங்க, ரெண்டு பேரும் ஹலாலா ஆயிடுச்சுல. என் கடை சாப்பிட என் கடை தான் எனக்கு ஹராமு, நான் உனக்கு தந்துடுறேன் உனக்கு ஹலாலு, உன் கடை தான் உனக்கு ஹராமு, நீ எனக்கு தந்துடுற எனக்கு ஹலாலு. கேட்ட பரிதா ரதி அல்லாஹு மூலமா ரசூலுல்லாஹி சகோதரர்களே, பரிதா ரதி அல்லாஹு அந்த ஹதீஸ் இதனுடைய உண்மை தாத்பரியம் என்ன? பரிதா ரதி அல்லாஹு ஜகாத் வாங்கினா சொன்னா அது அவங்களுக்கு ஹராம் அல்ல ஹலால். பரிதா ரதி அல்லாஹு அவங்க ஜகாத் பொருளை வாங்கினா சொன்னா அது அவங்களுக்கு ஹலால். அப்ப தனக்கு ஹலாலான பொருள் இருந்து ரசூலுல்லாஹிக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஒத்த வட்டி வாங்குறான் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு ஹலாலா? அது ஹலாலா? அது
அது ஹராம். அது அப்ப ஹலாலான பொருள் என்று ரசூலுல்லா சாப்பிட்டத கொண்டு போய் ஹராமான பொருளோட ஒப்பிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா ரசூலுல்லா பரிதா வீட்டுல சாப்பிட்டிருக்காங்க, நம்மளும் வட்டி மூ சாப்பிட்டு சாப்பிடலாம். சகோதரர், இந்த மாதிரி பைத்தியக்கரத்தனமான சட்டங்கள், வாயில வந்ததெல்லாம் சட்டம், வாயில வந்ததெல்லாம் மார்க்கம், இப்படி சொல்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. ஹயர், இப்ப நமக்கு அது நோக்கம் அல்ல. அப்ப சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போன உடனே அவங்க எதிரில பார்த்த உடனே இந்த சதக்காவுக்கும் தர்மத்துக்கும் தர்மத்துக்கும் அன்பளிப்புக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சாங்க. நபிசல்லாலும் தர்மத்தை சாப்பிட மாட்டாங்க, எதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அன்பளிப்பை மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே ரசூலுல்லாஹி கலிமா சொல்லல திரும்பி வந்துடுறாங்க. இன்னும் ஒரு அடையாளம் இருக்குது, என்ன அடையாளம்? ரெண்டு புஜங்களுக்கு மத்தியில் அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி, ஆனா மனசுல ஒரே உளைச்சல் உங்களுக்கு, எப்படியாவது நம்ம போய் பாத்துறணும் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, மதினாவில முதன் முதல்ல ஒரு சஹாபி இறக்குறாங்க, ஒரு சஹாபி மூத்தாராங்க, அன்சாரி சஹாபி. அந்த சஹாபியினுடைய ஜனாசால கலந்துக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கைக்கு போயிட்டு வர்றாங்க. ஜனத்தில் பக்கையில போய் அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்பொழுது சல்மான் பார்க்கறது பார்த்தாங்க, இன்னைக்கு எப்படியாவது பாத்துறது, அந்த உத்தரைய எப்படியா பாத்தணும் அப்படின்னு சொல்லி நபிசுலாத்து பின்னாடி போய், ஏன்னா ரசூலாய் வளம் என்னங்கன்னா கீழே ஒரு லுங்கி விடுப்பாங்க, மேல ஒரு திருப்பி வச்சுப்பாங்க. நம்மள மாதிரி ஜிப்பா கைலி பைஜாமா டி ஷர்ட் பேண்ட் இப்பெல்லாம் கிடையாது, கீழே ஒரு லுங்கி மேல ஒரு லுங்கி துணியை போச்சுப்பாங்க, அவ்வளவுதான். இது என்னங்கன்னா எப்படியா அந்த துணியை விலைக்கு லைசா பாத்துறணும். ரசூல் அந்த துணியை போச்சிருக்காங்கல்ல, அந்த துணியை தூக்கிட்டு அந்த முதுகுல உள்ள அந்த முத்திரையை பாத்தரணும் அப்படின்னு சொல்லி நபிசுலாத்து பின்னாடி போவாரு. ரசூலா இப்படி திருப்புவாங்களா, திரும்ப இப்படி ஓடி வருவாரு. நபிசுலா பேச்சாளர் இப்படி திரும்புவாங்களா, திரும்ப இப்படி வருவாரு. இப்படி ரசூலா இஸ்லாத்தை இப்படி இப்படி விளையாட்டு காட்டிட்டே இருக்கிறாரு, சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல பார்த்தாங்க, இல்லை சுத்தராஜ் ரசூலா திரும்பி பார்த்தா திறன் வேற எங்கேயா பாக்குறது, இப்படி விளையாட்டு காட்டி நிற்கிறாரு. அப்ப ரசூலாசன் பார்த்தாங்க, இவர் மேபடியாரு, இந்த முத்திரையை பார்க்க ஆசைப்படுறாரு, புரிஞ்சுக்கிட்டு சல்மான் வா இந்த பாரு மாறுறாங்க. மாறின பிறகு கூட அவங்க ரசூலாவோட அதிகமா தொடர்பு வைக்க முடியல. ஏன்னு சொன்னா அங்க முழுக்க முழுக்க யார்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க, ஒரு யூதன் அடிமையா இருக்கிறாங்க. அவன் இவ்வளவு பேர் கசக்கி புரியறான், அந்த ரசூலாய சலாத்துல போறான் தெரிஞ்ச உடனே அவங்கள வந்து போக அனுமதிக்கிறது இல்ல. ஏன்னா மக்கால இருக்கும்போது அடிமைகள் என்ன பண்ண அப்படி தொந்தரப்படுத்தினாங்க, இங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மக்கால இருக்கிறவங்க அல்லாஹ் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஃபஸ்பீர், நிறைய பொறுமையாகிருங்கள், இந்த காசிகளை ஒரு பொருட்டை நினைக்காதீங்க, அத்தா ஏசி அல்லா பி அம்ரிகே, அல்லாவுடைய அடுத்த கட்டளை வரும் வரை நீங்க பொறுமையாயிருங்க, பொறுமையாருங்க சொல்லி அங்க என்ன பண்ணா, கொடுத்த கஷ்டங்களை பிற சகித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்க. இங்க மதினாவுக்கு வந்த பிறகு அல்லா என்ன பண்ணாங்கன்னா, நவீன இனி பொறுத்துக்கிட்டு இருக்காங்க, திருப்பி அடிங்க. இது எவனா உங்களை அடிச்சா ஈமான் போட்டதுக்காண்டி பாக்க, திருப்பி அடிங்க, அல்லா கட்டளைத்தான். அதனால யூத போற பயம் தான் இவர் அடிக்கிறதுக்கு, ஏன்னா இவர் அடிக்கிறது பயம், அடிமை இஸ்லாத்தியத்துல தெரிஞ்சு போச்சு, அடிமையாகவே இருந்துகிட்டு வருவாங்க, தூங்குனதுக்கு அப்புறம் வருவாங்க, வந்து நரசிலாரத்தை பார்த்துட்டு சந்திச்சுட்டு போவாங்க, இப்படி இருக்கிறாங்க. இதனால சகோதரர்களே, அதுல சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அனுபவால உஹத் பத்ர் போர்ல கலந்துக்க முடியல, உஹத் போர்ல கலந்துக்க முடியல. இந்த சூழ்நிலை ஒரு நாள் வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், என்னுடைய அடிமைத்தல ரொம்ப மோசமா இருக்குது, என்னுடைய எஜமான போட்டு அநியாயத்துக்கு என்ன பார்த்து கேவல இது பண்றான், சித்திரவதப்படுத்துறான், அதனால நான் உங்களுக்கு கிட்ட வரவும் முடியல, உங்களை சந்திக்கவும் முடியல, நான் வந்து ஏதோ ஒரு தனி தீவில இருந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நரசிலான்னு சொல்றாங்க, சரி அவன்கிட்ட நைசா பேசிப்பாரு, உன்னை உரிமை விடும்படி கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் போய் அந்த எஜமான்ட்ட பேசுறாரு, இந்த பாருப்பா நீ என்ன உரிமை விட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணான், உலகத்துல யாரும் கேட்காத மாதிரி கேட்டான், ஏன்னா அந்த காலத்துல வளமையே இல்லை, என்ன கேட்டான், 300 பேரிச்சம் கண்ணுகள் வேணும், 300 பேரிச்சமன கண்ணுகள், அந்த 300 பேரிச்சமன கன்றையும் நீயே நட்டு தரணும், நீ என்ன பண்ண என்னோட நிலத்துல நட்டு அதுக்கு உரங்கறெல்லாம் போட்டு கொடுக்கணும், கொடுத்த மட்டும் இல்லாம 40 ounce அளவுக்கு எனக்கு தங்கம் தரணும், 40 ounce கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு எனக்கு தங்கம் தரணும், இவ்வளவு தந்தண்டா
நான் உன உரிமை விட்டுறேன் அப்படின்ற உடனே அப்ப சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, சரி 400 கிராம் தங்கவாதி எப்படியா பெரட்டிக்கிட்டே கொடுத்துடலாம், ஆனா இந்த 300 ஈச்சங்கண்ணு வேணுங்கிறான் பேரிச்சங்கண்ணு, அந்த 300 பேரிச்சங்கண்ணி நான் தான் நடந்துங்கிறான பாவி, நான் எங்க போய் 300 பேரிச்சங்கண்ணு தேடுவோம் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு 2, 3, 5 சொல்லி எத்தனை பேரிச்சங்கண்ணு முடியுமோ உங்களுக்கு சகோதரர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே பாருங்க எப்படிப்பட்ட சகோதர பத்தி ஏற்படுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சகோதரர் கஷ்டம் என்றால், ஒரு சகோதரன் நம்மளால கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த சகோதரனை அந்த கஷ்டத்திலிருந்து விடுக்க வைக்க வேண்டியது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் கடமை என்பதை பெருமானா சொல்லாது உணர்த்துறாங்க. அந்த அடிப்படையில ரெண்டு நாள்லயே 300 பேரிச்சமலம் அவர் சேர்ந்துருச்சு, 300 பேரிச்சமலம் ஈச்சங்கண்ணு சேர்ந்துருச்சு. சேர்ந்தாலும் இதை கொடுப்பி நடுமே ஒரே ஆள் எப்படி நட முடியும் நினைச்சலாம் சொன்னாங்க சகாபாக்கிட்ட, நீங்களும் அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து 300 பேரிச்சங்கண்ணை நட்டு அவருக்கு தேவையான தங்கத்தையும் கொடுத்து அதில் சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு பண்றாங்க அடிமை தலையிலிருந்து மீட்டு பெருமானா சொல்லாத கொண்டு ஒப்படைச்சாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே ஹிஜ்ரி 6 ஹந்தகித்தம் அகழ் போர் நடக்க போகுது, அதாவது உகது போர்ல தோற்ற எதிரிகள் என்ன பண்றாங்க, எதிரி 4 உகது போர்ல தோற்ற எதிரிகள் 25,000 பேர் கொண்ட படையோட மதினாவை நோக்கி தாக்க வர்றாங்க. குறைசிகள் எதிரி முனாஃபிக்கு காஃபிரு யூத கிறிஸ்தவன் எல்லாம் சேர்ந்துதான் சேர்ந்து 25,000 பேர் கொண்ட படையோட மதினாவை தாக்குறதுக்கு வர்றாங்க. நபிசுல்லாஹு அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன், பயந்து போனா என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா 25,000 பேர் கொண்ட படை நாமளும் மதினா இருக்கிறது சும்மா ஒரு 1,000 தான் இருக்கிறோம். இந்த நேரத்துல அவன் மதினாவுல பூந்து நம்முடைய பெண்களையும் பச்சின குழந்தைகளையும் அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது அவசரமா சஹாபாக்கிட்ட கூட ஆலோசனை பண்றாங்க. சஹாபாக்கள் கூட நபிசுல்லாஹு ஆலோசனை பண்றாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப சஹாபாக்கள் புற சொல்ல யாரும் சொல்லலாம், நம்ம உடனே தற்காப்புக்காண்டி ஏதாவது செஞ்சாகணும், என்ன செய்யலாம் சொல்ல தெரியல யாருக்கும், ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணுங்கிறாங்க, என்ன செய்யலாம் தெரியல. அப்பதான் சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, பாரசீக நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இந்த மாதிரி எதிரிகளிடம் பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஊரை சுத்தி அகழ் தோண்டிடுவாங்க, ஊரை சுத்தி என்ன பண்றாங்க பெரிய அகழ் தோண்டிடுவாங்க. நீங்க பழைய காலத்து ராஜாக்களுடைய அரண்மனை சுத்தி என்ன பண்றாங்களா கேள்விப்பட்டிருப்போம், அகழ் தோண்டி அகழ்ந்த பெரிய பள்ளம், எப்படிப்பட்ட பள்ளம், குதிரையாலும் அதை தாண்ட முடியாது, ஒரு வேகமா குதிரை வந்து தாண்டினா கூட அந்த குதிரை எது உள்ள விழுந்துடும், அந்த அகலுக்குள்ள விழுந்துடும், அந்த மாதிரி பெரிய அகல் தோண்டி அதுல தண்ணி ரப்பின்னு போடுவாங்க, பாம்பு முதல தேல் இந்த மாதிரி விசஜந்துகளை பூரா விட்டுருவாங்க. விட்டவனா மன்னரே வெளியே வரணும்டாக்கா ஒரு பிரிட்ஜ் கொண்டு வரும், ஒரு மரப்பாலம், அந்த பாலத்து மேலே தான் மன்னர் வெளியே வருவாரு, படைகள் வெளியே வரும், அவன் போனப்ப அந்த பாலத்தை உள்ள இழுத்துருவாங்க. இப்படி என்ன பண்ண, அந்த காலத்துல அகல் இருந்துச்சு, இப்போ அகல் இருக்குது, எங்க செஞ்சார்ஜி கோட்டையில செக்ரட்டரியட் செஞ்சார்ஜி கோட்டை இருக்குது, அந்த செஞ்சார்ஜி கோட்டையை பாத்தீங்கன்னா சுத்தி அகல் இருக்குது, ஆனா அந்த அகலுக்குள்ள முதல்லாம் இல்ல கொசு பண்ண இருக்குது, இப்போ கொசு பண்ணது முதல பாம்பெல்லாம் இல்ல. அப்ப அந்த காலத்துல பிரிட்டிஷ் மன்னர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கோட்டை தோண்டும் போது கோட்டை கட்டும் போது அகல் தோண்டி வச்சிருக்காங்க, சொன்னாங்க நம்ம மதினாவை சுற்றி அகல் தோண்டலாம், மதினாவை சுற்றி அகல் தோண்டலாம், அகல் தோண்டி நாம மதினாவுக்குள்ள உட்காந்துக்கலாம், அவங்க யாரும் அகல தாண்டி உள்ள வர முடியாது, நம்ம உள்ள இருந்து தற்காப்பு காண்டி அடிக்கலாம் சொன்ன உடனே நபிசுல்லாஹு இது நல்ல ஆலோசனை தெரியுது, ஆனா எப்படி செயல்படுத்துறது, மதினாவை சுத்தி அகல் தோண்டலாம் சாதாரண விஷயமா, எதிரிகள் புறப்பட்டாங்க இன்னும் 6-7 வந்து நிப்பாங்க, எங்க எதிரிகள் மக்களுமே புறப்பட்டாங்க இன்னும் 6-7 வந்து நிப்பாங்க. நபிசுல்லாஹு கையும் ஓடல காலும் ஓடல, அவசர அவசரம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எல்லாரும் ரெடியா அவங்க அகல் தோன்றதுன்னு சொன்ன உடனே சோழ அந்த வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்போம், கடுமையான கஷ்டத்தோடு கடுமையான பசி தூக்கம் இல்ல இரவு பாலாட பண்றாங்க, பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சோ அல்ல பெரிய பெரிய கடப்பாறுகளை வச்சோ இல்ல இருக்கிற சின்ன சின்ன சாமான்களை வச்சு இந்த அளவுக்கு சாபாக்கள் பெரிய பெரிய பாறாங்கல்ல தங்களுடைய துணி மேல போடுற துணி பாருங்க, அந்த துணியில வச்சுட்டு போறாங்க, திடீர்னு போட்டு வராங்க, மண்ணை தோண்டி மண்ணை அழுறது பாத்திரம் இல்ல தங்களுடைய துணியில் அள்ளி கொண்டு போட்டு வராங்க. இப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி சேர்ந்து அகல அவசர அவசரமா தோன்றாங்க, சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹுவும் அதுல பெரும் பங்கு எடுக்கிறாங்க, அதுல பெரும் பங்கு எடுக்கிறாங்க. அப்ப சகோதரர்களே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் பாருங்க கடுமையான பசியினால கடுமையான பசியினால என்னோட வயிற்ற பாருங்க கல்லை கட்டி நான் வேலை செய்யறேன் அப்படின்ன உடனே நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேலாடை கட்ட கழட்டுறாங்க, அதுல ரெண்டு கல் வைக்கப்பட்டிருக்கு, நீ ஒரு கல் தான் வச்சிருக்க, நீ 2 பட்டினி கிடந்தனால ஒரு கல் வச்சிருக்க, நான் 4 பட்டினி கிடந்தா 2 கல் வச்சிருக்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்படி சாவல் நிறைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம், அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, யார சொல்லலா ஒரு பெரிய கல்லு அடிக்கிற அடிக்கிற வரவே மாட்டேன்னு சொன்ன உடனே நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு சொல்லி அடிக்கிறாங்க, ஒரு அடி அடித்த உடனே அந்த அந்த தடப்பாறை அந்த இரும்பு கம்பி அந்த பாறையில பட்டவுடனே ஒரு வெளிச்சம் வருது, நபிசுல்லாஹு சிரிக்கிறாங்க, 2 அடி அடிக்கிறாங்க வெளிச்சம் வருது சிரிக்கிறாங்க, உஸ்மா உமர் ரதியல்லாஹு கேட்கறாங்க, யார சொல்லலா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லாஹு சொல்றாங்க, நான் முதல் வெளியில முதல் வெளிச்சத்துல ரோம் நாட்டு மன்னனுடைய கஜானாக்களை பார்த்தேன், இன்ஷா அல்லாஹ் எனக்கு பிறகு உமரே உம்முடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும், உம்முடைய ஆட்சியின் பொழுது உம்முடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும். எப்ப சொல்றாங்க, வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை,
சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வயிற்றுல கள்ள கட்டி தரிச்சாங்க. அந்த ரசூலா சொல்றாங்க, உமரே ஒரு ஆட்சி வரும், உம்முடைய தலைமைங்கிற ஆட்சி வரும், அந்த ஆட்சியின் போது ரோம் நாட்டு மன்னனுடைய கஜானா உங்களுடைய காலடியில் வந்து கொட்டப்படும். இப்ப நம்ம பட்டினி கிடக்கிறவங்கள்ட்ட வந்து அல்லா பிச்சையே இங்க வா, உன் காலடியில ஒரு காலம் வரும், உன் தலைமையில ஒரு ஆட்சி அமையும், அந்த ஆட்சியின் பொழுது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய காலில் கொட்ட கொட்டப்படுதா, அஜரத்துக்கு என்னவோ ஆயிடுச்சு, நேர கீழ் பார்த்து கொண்டு போனோம் அப்படிங்குவா. கடுமையான பட்டினி பசி என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பட்டினி நேரத்தில் சொன்னதை முனாஃபிக்கெல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. நயவஞ்சகர்கள், நான் சொன்னா சிரிக்கலாம், தப்பு இல்ல, நான் சொன்னா சிரிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதும் முனாஃபிக்கள் சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹான அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி காட்டினான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல காலடியில் கொண்டு கொட்டப்பட்டுச்சுங்க. ரோம் நாட்டு மன்னனுடைய கஜானா பெரிய கஜானா, உலகத்திலே அவரை விட பெரிய வல்லரசு கிடையாது. கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய வெள்ளை மாளிகையின் கஜானா அதற்கு உமரின் ஆட்சி காலத்தில் கொண்டு காலத்துக்கு கொட்டப்பட்டுச்சு. அந்த கந்தக் நேரத்தில் தான் பெருமானாசன் வாசகம் சொல்றாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய அற்புதங்கள் நடக்குது. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை சகோதரர்களே, அந்த கந்தக் யுத்தத்திலே வந்த எதிரிகள் படையை அமர்த்தி 15 நாட்களா போர் நடக்கல, 15 நாட்களா அந்த அகல் யுத்தத்தை பத்தி தனியா ஒரு சாப்டரே பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். அதில் முழு விவரத்தை பற்றியும், அதில் ரசூலுல்லாஹி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செஞ்சா அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் முழு விவரமாக பேசலாம். இப்போ நமக்கு அது நேரம் இல்லை. அந்த போரில் சகோதரர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வெற்றியை கொடுத்தான்னு சொன்னால், கடுமையான குளிர்காற்று, கடுமையான குளிர்காற்று, சஹாபாக்களாலையும் தாங்க முடியல, எதிரிகளாலும் தாங்க முடியல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு அந்த ஈமானுடைய உறுதி இருந்ததுனால அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம இந்த குளிர்காட்டை சந்திப்போம் சந்திச்சாங்க. எதிரிகள் 15 நாள் தங்கி இருந்தாங்க, குளிர தாங்க முடியாம எழுந்துச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. 25,000 பேர் கொண்ட படை ஓடி போயிட்டாங்க, போரே நடக்கல. ஆனா கடுமையான கஷ்டம் ஏற்பட்டுச்சு அந்த ஹந்தக் யுத்தத்துல. அந்த ஹந்தக் யுத்தத்துல வெற்றி ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் சொன்னா, எதிரிகள் வந்து பாக்குறான், 25,000 பேர் கொண்ட படை பாக்குறான், பெரிய மலைச்சு போய் நின்று அடப்பாதிகளா, இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டானுல. நம்ம அரபு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வளமையே கிடையாது, ஊரை சுத்தி அகல் சென்றது. அந்த பக்கம் ஓடி போய் பாக்கிறான், அங்கேயும் பள்ளம், இந்த பக்கமே ஓடி பாக்கிறான், இங்கேயும் பள்ளம், இந்த பக்கம் ஓடி பாக்கிறான், இங்கேயும் பள்ளம். ரெண்டு பேரும் என்ன பண்ண, இக்ரிமா மாதிரி ஆளுங்க அப்ப இஸ்லாத்துக்கு வரல. அப்ப இக்ரிமா என்ன பண்றாரு, தன்னுடைய குதிரை மேல ஏறி பள்ளத்தை தாண்டாரு, பத்திரம் உள்ள விழுந்துறாரு. அவருக்கு அழிவு சண்டை நடக்குதாங்க. இப்படி பார்த்தாங்க, வேற வழியே இல்லை உள்ள போறதுக்கு. நம்ம ஒரு அடி அடிச்சா 10 அம்பு அங்கிருந்து வருதுங்க, அவங்களுக்கு எந்த தாக்குதலுமே ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இதை பூரா பார்த்தவன எதிரிகள் திரும்பி போயிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹந்தக் யுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா. சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் இப்படி ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்காண்டி மக்கா வெற்றிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அபு சுஃபியான் மதீனாவுக்கு வர்றாரு. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல அபு சுஃபியான், அபுசுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கல, மதீனாவுக்கு வர்றாரு பெருமானாரை சந்திக்கிறதுக்காண்டி. தூதரா மக்கத்து குறைசியோட தூதரா வர்றாரு மதீனாவுக்கு. வந்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க, அவரு இவரு உட்கார்ந்துருக்காரு, யார் அபுசுஃபியான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று சஹாபி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னது, அல்லாஹ்வுடைய எதிரிக்கு இவ்வளவு மரியாதையா அப்படிங்கிறாங்க. யார பார்த்து, அபுசுஃபியான பார்த்து, அல்லாஹ்வுடைய எதிரிக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. கண்டிச்சோன்னா அதற்கு அபுபக்கர் கோபம் வந்துருது. என்னதான் இருந்தாலும் அவர் மற்ற நாட்டு தூதர், இவரு மற்ற சமுதாயத்தில் குறைச்சி மக்கள் தூதரா வந்திருக்காரு. அப்ப அவரை பார்த்து கேவலப்படுத்தக்கூடாது இல்லையா. அதனால அபுபக்கர் என்ன பண்றாங்க, கோபப்பட்டு என்ன அவங்களுக்கு அறிவு இருக்குதா, அவர் யார் தெரியுமா, ஷேகுன் கபீரன் மின் குறைஷின், குறைஷினுடைய பெரிய ஷேக் அவர். ஷேக் பெரிய பாவா நினைச்சிடாதீங்க, ஷேக் பெரியவர், சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர், விஐபி. நீங்க இவ்வளவு போய் இந்த மாதிரி பண்றீங்களே, இது சரியா இருக்காது, கண்டிச்சிடறாங்க. கண்டிச்ச உடனே அப்படி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது. செய்தி யாரு சொல்றாங்க, அபூ பக்ரே சொல்றாங்க, யார சொல்லலாம், அபூ சுஃபியான் உட்கார்ந்துருக்காரு. இந்த மூணு பேரும் அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய எதிரிக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னு கேட்கறாங்க. அவர் மோர் மாறி ஆயிப்போச்சு, அப்புறம் நான் தான் கண்டிச்சு அனுப்புனேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ பக்ரே கேட்கறாங்க, அல்லாஹ் அகதபத்தகும், என்ன அபூ பக்ரே நீங்க அவங்களை கண்டிச்சீங்களே மூணு பேரையும், சல்மான் ஃபார்சியையும் பிலால் ரலியல்லாஹுவையும் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு மூணு பேரையும் கண்டிச்சீங்களே, இதனால அவங்க கோவப்பட்டாங்களா, அந்த மூணு பேரும் கோவப்பட்டாங்களா, நீங்க அவங்க கண்டிச்சீங்களா, இந்த வாப்பு சொல்றதுக்காண்டி அவங்க மூணு பேரும் கோவப்பட்டாங்களா அப்படின்ற உடனே இல்லையா ரசூல், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபக்கத் அகதப்த ரப்பக, அபூபக்கரே அந்த மூன்று பேரை நீ கோபப்படுத்தி இருந்தால், நீ அந்த மூன்று பேரை கோபப்படுத்தி இருந்தால் உங்களுடைய ரப்பை கோபப்படுத்தி வராதீர், உடனே அவற்றுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க.
ஹதரத் சல்மான்டையும் ஹதரத் பிலால் ரதியல்லாஹுன்டையும் சுஹைப் இப்னு சினான் ரதியல்லாஹுன்டையும் மூணு பேரும் சொன்னாங்க, நீங்க அவங்க மூணு பேரையும் கோபப்படுத்திருந்தா அல்லாஹ்வை கோபப்படுத்திட்டாயிரும், உடனே போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் உடனே ஓடி வந்தாங்க, யார்ட்ட மூணு பேர்ட்டையும் ஓடி இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, அல்லாஹ் கானி மன்னிச்சுங்க அப்படின்னு. அப்ப சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நாங்க உங்க மேல கோபம்லாம் படல, உங்க மேல கோபப்படுவோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்ல அவ்வளவு மரியாதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதே நிலைமையில ஹதரத் திருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அந்த ஹந்தக் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான ஒரு பைத்துல் படம் கேள்விப்பட்டிருப்போம், நஹனு அல்லதீன பாயஅவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா. சஹாபாக்கள் படிக்கிறாங்க, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைய செய்து விட்டோம், எதுக்காண்டி எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஜிஹாத் செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாடுபட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பைய செஞ்சிட்டோம், அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பைத்து பண்ணாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, எதிர்பார்த்து அவங்களுக்கு அவங்க ஆறுதல் தரத்துக்காண்டி இன்னொரு பைத்து வந்து படிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாங்க, அல்லாஹும்ம லா ஈஸா இல்லா ஈஸல் ஆகிரா ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் அது ஆகிரத்திலே வாழ்க்கை தான், உலக வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையே இல்லை, அந்த ஆகரத்திலே வாழ்க்கையிலே இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக, பாவம் பண்ணி போலங்குவாயாக அப்படின்னாங்க. இந்த பைத்தை கேட்டோன்னா சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு முகம் அப்படியே வாடி போச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன சல்மானே வாடிட்டீங்க அப்படின்றாங்க. யார சொல்லலாம், ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சார் அப்படிங்க, முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு உதவி செஞ்சு சொல்லி, நான் முஹாஜிரும் இல்லை அன்சாரியும் இல்லை, நான் மக்காவில் இருந்த முஹாஜிரும் இல்ல, மதினாவை சார்ந்த அன்சாரியும் இல்ல, நான் வெளியூர்க்கார, அப்ப எனக்கு மகபத் இல்லையா அப்படின்றாங்க. உடனே முஹாஜிர் சொன்னாங்க, அந்த மின்னா நீங்க உங்க யாரு முஹாஜிர் இல்லைன்னு சொன்னது, நீங்க பார்சி நாட்டில இருந்து எதுக்கு இங்க வந்தீங்க ஹிஜ்ரத் செஞ்சு, உண்மையை தேடி ஈமான் கடத்தல ஹிஜ்ரத் செஞ்சு வந்தீங்க, அப்ப நாங்க மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சோம், நீங்க பாரசீகத்துல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு வித்தியாசம், அதனால நீங்க முஹாஜிர் தான், எங்களை சார்ந்தவர் தான் அப்படின்னு யாரு முஹாஜிர்கள். உடனே அன்சாரிகள் சொன்னாங்க, இல்ல இல்ல அந்த மின்னா இல்ல, அப்படியா நீங்க எங்களை சார்ந்தவர், நீங்க பாரசி நாட்டுல வந்தாலும் கூட மதினால வேற வசிச்சீங்க, இவ்வளவு மதினால இருந்தீங்க, மதினா வாசி தானே, அதனால நீங்க அன்சாரி தான், எங்களை சார்ந்தவர் தான் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க அதுல சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு தங்களோட சேர்க்கறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ சல்மான் மினல் முஹாஜிரி வலல் அன்சாரி, சல்மான் முஹாஜிர்களை சார்ந்தவரும் அல்ல, அன்சாரிகளை சார்ந்தவரும் சார அல்ல, ஒமின் அஹ்லி பைத்தி, அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவர்கள் அவ்வளவு முகப்பத்து வச்சிருந்தாங்க. அதுல சல்மான் ரதியல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சஹாபாக்களும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, பின்னால ஹதரத் உமர் ரதியல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல, அதுல அபூபக்கர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல, அதுல சல்மான் ரதியல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஊருக்கு கவர்னரா போய் சொல்றாங்க, மறுத்துறாங்க, எனக்கு நான் கவர்னரா போயிடுங்கன்னா என்னோட எளிமையா என்னை விட்டு போயிடும், நான் இயற்கையிலே எளிமையான ஆளு, அதனால நான் கவர்னரா இருக்க மாட்டேன் மறுத்துறாங்க. ஆனா உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல வேற வழியே இல்லை, ஒழுங்கான கவர்னர் யாரும் கிடைக்கல அப்படிந்த உடனே வற்புறுத்தி உமர் ரதியல்லாஹு அனுப்பி வச்சிருக்காங்க மதாயன் என்ற பகுதிக்கு, கவர்னரா அனுப்பி வச்சிருக்காங்க. சகோதரர்களே, அந்த மதாயன் என்ற பகுதிக்கு அதர சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு கவர்னரா போன பிறகு அங்க எளிமையினால் எளிமை, அப்படிப்பட்ட எளிமை எந்த அளவுக்குன்னா ஒரு கூலி தொழிலாளி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்களாம், ஒரு இடுப்புல ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு மேல ஒரு துணி போட்டுக்கிட்டு, அல்ல மேல சில மேல கலர் துணியை இப்படி போட்டிருப்பாங்க, உடம்பா திறந்திருக்கும் இப்படி போட்டிருப்பாங்க, இப்படித்தான் ஒரு ஆளுநராக இருந்தார்கள் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வந்தாங்க. ஒரு நாள் கடவீதியில் என்ன பண்றாங்க, இப்படி நின்றுட்டு இருக்காங்க, மாநிலத்தில் கவர்னர் இப்படி இடுப்புல ஒரு துணியை கட்டிக்கிட்டு தோல துண்டை போட்டுருக்கிறாங்க. அப்ப ஷாமில இருந்து வந்த வியாபார கூட என்ன பண்ணுன்னு சொன்னா, அதுல சல்மான் ஃபார்சிய ஏதோ கூலி தொழிலாளி பண்ணிட்டு கூலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. சல்மான் ஃபார்சி கிட்ட போயிடுறாங்க, அவங்க பாரத புறத்தை தலைமையத்துக்கு வச்சு தூக்கிட்டு வா அப்படின்னு போறாங்க. சல்மான் ஃபார்சி தலைமையத்துக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க, போற வழியில பஜார்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் பார்த்தோன்னு இந்த வியாபாரம் கொடுத்து ஒண்ணும் புரியல, என்னடா இது, இந்த கூலி தொழிலாளி இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொல்லவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு ஏதோ அவங்களுக்கு தேவையான சாமான வாங்கி தராங்க கொடுத்தது கடவீதியில இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இது அவங்க சாமான இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதர் ஓடி சொல்றாரு, அமீரே நீங்க கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன், நீங்க சமைத்து வரீங்க அப்படின்னு உடனே இந்த வியாபாரம் கொடுத்து ஆச்சரியம், கூலி தொழிலாளி தூக்கிட்டு வராது அவர் கொடுத்த அவர் இதை யோசிச்சுட்டு போறான்னு சொன்ன உடனே என்னப்பா இந்த கூலிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குன்னு சொன்ன உடனே அப்பதான் மனிதர் சொல்றாரு, இது அமீர் பயிரு கவர்னர் அப்படின்னு உடனே அந்த சாம் மக்கள் கையும் உடல காலும் உடல இருந்தாலும் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தலையில வச்ச பாரத்தை இறக்க மாட்டேன், எங்க இறக்கணும் சொல்லுங்க அங்க இறக்கி வச்சிருந்த சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் இறக்கி வைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்பதாக வரலாறு சோதனை. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை அந்த சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் தனக்கு வசிக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல, எத்தனை நாளைக்கு பள்ளியாசிலே உட்காந்துருக்குது, அதனால ஒரு சின்ன வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கொத்தனார கூப்பிட்டு ஒரு வீடு ஒன்று கட்டுப்பா அப்படின்னாங்க. கொத்தனார் அப்படின் அவசரம் வீடு கட்ட ஆரம்பிச்சாரு, கட்ட ஆரம்பிச்ச உடனே சல்மான் ஃபார்சி பார்க்கல, இனி நாமளும் வீடு கட்டுறோம்ல, நாமளும் வீடு கட்டுறோம் என்ன பண்றோம், அவன் நின்றுகிட்டு அத்தியாரம் பார்த்து போடு, உன குஜராத் மாதிரி இங்க பூகம்பமே வந்தா கூட அடைய கூடாது,
உங்களுக்கு ஏத்த மாதிரி கட்டுறேன். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால், வெயிலுக்கு நிழல் கொடுக்கும், மலைக்கு மழையை தடுக்கும். வெயிலுக்கு நிழல் கொடுக்கும், அவ்வளவுதான். மழைக்கு மழை உங்க தலையில நேரடியாக விழாம மழை தண்ணீரை தடுக்கும். நீங்க நின்றா தலைக்கு தலையில முட்டு முகடு, நீங்க காலை நீட்டினா செவத்துல இடிக்கும், செவத்துல இடிக்கும் உங்களுடைய காலு. அந்த மாதிரிதான் வீடு கட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன. நான் இப்படிப்பட்ட வீடுதான் எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட வீடு தான் எதிர்பார்த்தேன். நின்றா தலை முட்டணும், காலை நீட்டா செவர் முட்டணும். அந்த மாதிரி வீடு ஒன்று செய். ஏன்னு சொன்னா, நான் நாளை மறுமையில கபூர்ல இருக்கும்போது அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ வேண்டியிருக்குது. அந்த வீடே எனக்கு எதிராக ஞாபகப்படுத்தணும், நான் வசிக்கக்கூடிய வீடே எனக்கு கபூர் ஞாபகப்படுத்தணும். சவால் நாம இன்னைக்கு பாத்ரூமுக்கு போடுற டைல்ஸ் என்ன? அல்லாஹு அக்பர். பாத்ரூம்ல உள்ள டைல்ஸ் கண்ணு மோ பார்த்தா கண்ணாடி தெரியணுமா, கண்ணு தெரியணுமா? அந்த மாதிரி டைல்ஸ் பாத்ரூம்ல சகோதரன் எதற்காக சொல்கிறேன் என்றால், ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான், வீணரை செய்யக்கூடாது சகோதரர்ல. அதற்கு சல்மான் ஃபார்ஸ் ரலியல்லாஹு தஆலாவோ மதாயினுடைய அவ்வளவு பெரிய கவனிதாக இருந்து அல்லாஹ் சுப்ஹான தஆலாவுடைய பெரும் கட்டளை நிறைவேற்றுவது மட்டுமின்றி அவ்வளவு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்படி வாழ்ந்துட்டு இருக்க பட்சத்தில் சகோதரர்களே, அவங்க தங்களுடைய கடைசி காலத்தை, தங்களுடைய கடைசி நேரத்தை கழிக்கும் பொழுது அதற்கு உமர் அதற்கு அமருபுல் ஆசிரதி இல்லாத்தானோ சாது அபிவக்காஸ் ரதி இல்லானோ வந்து அவங்களை பார்க்க வர்றாங்க. அவங்கள கடைசி நேரத்தில் நல்லா விசாரிக்க வர்றாங்க. விசாரிக்க வரும் பொழுது அதற்கு கேட்கற அழுகுறாங்க, யார் சல்மான் ஃபார்ஸ் ரதி இல்லானோ அழுகுறாங்க. அழுத ஒன்று கேட்குறாங்க, சாது அபிவக்காஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு என்ன குறை வச்சான்? எந்த குறை வச்சான்? அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல. நீங்க ரசூலுல்லாஹ், நாங்களாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தோம், சண்டை போட்டோம், திட்டுனோம், அதுக்கெல்லாம் தான் அல்லாஹ் எங்களுக்கு ஈமான் கொடுத்தான். ஆனா நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே நீங்க முஸ்லீமா இருந்தீங்க. அனுப்பப்படுவதற்கு முன்னாடி கிறிஸ்தவ மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்க, அப்ப அதான் உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருந்தீங்க, ரசூலுல்லாஹி அனுப்பப்பட்ட பிறகு உடனடியா ரசூலுல்லாஹி மார்க்கத்தை ஏத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான்? என்ன குறை வச்சான்? ஏன் அழறீங்க? நீங்க மறுமையில போறதை பத்தி நினைச்சு அழுவீங்களா? இல்ல அங்கேயும் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பு தான் கொடுப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப சல்மான் ஃபார்ஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் அதுக்காக வேண்டிய அளவுல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட செஞ்ச ஒரு உடன்படிக்கை நான் மீறிட்டேன், ஒரு உடன்படிக்கையே மீறிட்டேன். என்ன உடன்படிக்கை மீறிட்டேன்னு கேட்ட உடனே சல்மான் ஃபார்ஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சல்மானே இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள், நீ மரணிக்கும் பொழுது உனக்குன்னு எந்த விதமான சொத்து இருக்கக்கூடாது, உனக்குன்னு சொல்லி எந்த விதமான சொத்து பணம் காசு சேர்த்து வைக்காத, அந்த நிலையில் நீ மரணிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹி கூட்டு நான் மாற்றம் பண்ணிட்டேன், நான் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டேன், அதை என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அழுகுறேன் அப்படின்னாங்க. சாது நபி வக்காஸுக்கு ஆச்சரியம், என்னடா இது, இவரு என்ன சல்மான் ஃபார்ஸ் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன் அதாவது ஆளுநரா இருக்கும் பொழுது கூட வருடத்திற்கு 50,000 திருகம் கொடுப்பாங்க அன்பளிப்பு, அதாவது சம்பளமாக, அதையும் வாங்க மறுத்துட்டாங்க. எனக்கு பைத்துல் மாலிருந்து 5 பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்படிப்பட்டவர் எங்க பணம் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். அவங்க வஃபாத்தான பிறகு பார்த்தா சோதரில் அவங்க வீட்டு மூலையில ஒரு 20 திருகம் நடந்துச்சான், வீட்டு மூலையில ஒரு 20 திருகம் நடந்துச்சான். அதான் சொன்னாங்களா, நான் எக்கச்சக்கமா பணம் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர் சல்மான் ஃபார்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் உண்மையை தேடி அலைந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு ஹக்கை அவருக்கு கவனம் உண்ண வைத்தான். அவருடைய உணவே எப்படின்னு சொன்னால் சகோதரர்களே, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்களா? ஏன் சொன்னா சொல்லுவாங்களா, உலகத்திலே வயிறார உண்ணக்கூடியவர்கள், உலகத்திலே வயிறு நிரம்ப உண்ணக்கூடியவர்கள் மறுமையிலே நீண்ட நாட்கள் பட்டினி இருக்க வேண்டியிருக்கும். அதனால நான் வயிறார அதிகமாக சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு நம்முடைய சாப்பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அது ரமலான் மாசத்துல அல்லாஹ் அக்பர் பேரா பட்டினி கிடக்கிறோம், ரமலான் மாசத்துல பேரா பட்டினி கிடக்கிறோம். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ரமலான்ல சாப்பிடுற சாப்பாட்டையும் ரமலான் அல்லாத காலங்களில் சாப்பிடுற சாப்பாட்டையும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, ரமலான்ல சாப்பிடுறதுதான் அதிகம், ரமலான்ல சாப்பிடுறதுதான் அதிகம். நோம்பு திறக்கிறதுலேருந்து ஆரம்பிங்க, நோம்பு திறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சா அல்லாஹ்க்குபர் 2 கொட்டரா கஞ்சி, அதுக்கு 4 வடை. என்னைக்காவது வாழ்க்கையில குடும்பத்தில் 2 கொட்டரா கஞ்சி சாப்பிடுறோமா? நோம்பு இல்லாத காலத்துல என்னைக்காவது வீட்டுல நோம்பு கஞ்சின்னு வீட்டுல போட்டா கூட 2 கொட்டரா என்னைக்குமே சாப்பிடுறது இல்ல. 2 கொட்டரா கஞ்சி, அதுக்கு 5-6 வடை, வடையோடு இருக்கிறது இல்ல, அதுக்கு ரொட்டி லோசுக்கு துணை, அது இது பேரிச்சம்பளம் தண்ணி, அல்லாஹ் ஒரு பெரிய செம இருக்கும். சாப்பிட்டு அதுக்கு முடிச்ச பிறகு உடனே வீட்டுக்கு போன பிறகு அங்க ஏதாவது லைட்டா டீ, டீ எரிச்சுமோ குடிக்கிறது, அதோட சரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடும் சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சு தராய் வந்துச்சுங்க, அந்த 2 கொட்டரா கஞ்சி ஹசம். தராய் முடிச்சுட்டு போகும்போதே ஒரு மசாலா பால், தராய் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு மசாலா, என்னைக்கு மசாலா பால் குடிக்கும்?
நம்ம வீட்டுல பெண்களை பாருங்க, நோம்புக்கு முன்னாடியே ஸ்பெஷல் ஏற்பாடு நடக்கும். ஸ்பெஷல் ஏற்பாடு, மாசி அரைக்கணும், ஊறுகாய் வாங்கணும், ஏங்க நோம்பு வருது, நோம்புல பட்டியல கிடக்கணும், ஏன் ஸ்பெஷலா சமைக்கிற? மாசி எப்படிப்பட்டது? இன்னும் சாப்பாடு அதிகமா இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. ஊறுகாய் எப்படிப்பட்டது? சாப்பாடு அதிகமா இருக்கக்கூடியது. அது ஸ்பெஷலா செய்யறாங்க எப்ப? பட்டினி கிடக்கிற மாசத்துக்கு கேட்டா நம்ம பட்டினி சொல்ல. சல்மான் பாரிசு ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நான் யார் உலகத்திலே அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையிலே அதிக நாட்கள் பட்டினி இருக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அந்த சல்மான் பாரிசு ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மதாயின்ல கலீஃபா அமீர், அதாவது கவர்னராக ஆளுநராக இருக்கும் பொழுது, அதற்கு சல்மான் பாரிசு மதீனாவுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு மதீனா இருக்கிறாங்க பாருங்க, யாரு அமீர் முமின் ஜனாதிபதி, என்ன பண்ணாங்க? எல்லா சஹாபாக்களையும் அழைச்சிக்கிட்டு மதீனாக்கு வெளியில போயிட்டாங்களாம். எதுக்கு? வரவேற்கிறதுக்காண்டி. சல்மான் பாரிசை வரவேற்பதற்காண்டி மதீனாவுக்கு வெளியில போய் வரவேற்று கொடுத்தாங்களாம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்படுறது, வேற எந்த ஆளுநருக்குமே, வேற எந்த கவர்னருக்குமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு மரியாதை கொடுத்து அழைத்து வந்ததில்லை அப்படிங்கிறாங்க சோதரர்களே. அந்த அளவுக்கு அதுல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு பெரிய உண்மையினுடைய தேட்டத்திற்காக வேண்டியோ, உண்மையுடைய தேட்டத்திற்காக வேண்டியோ, வாழ்வைக்கையிலே எளிமையை கடைபிடிப்பு சம்பந்தமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரிய பாடத்தை வச்சிருக்கான். ரப்பல் ஆலமீன் அந்த பாடத்திலிருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. உண்மையை எங்கிருந்து வந்தாலும் அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கம் ஒருது குணத்தி பா, யா அல்லாஹ் உண்மையை உண்மை என்று எங்களுக்கு காட்டி அதை பின்பற்ற நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. வாரினல் பாத்தில பாத்திரம் ஒரு சுக்ன ஜித்தினா பா, பொய்யை பொய்யை என்று உணர்ந்து அதை விட்டு விலகிக் கொள்ளக்கூடிய பாக்கிய தருவாயாக என்று நம்ம எல்லா நேரத்தையும் துவா செய்வோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை சல்மான் பாரிசு ரலியல்லாஹு அன்ஹு உண்மையா கொடுத்திருந்தான், முழுமையா கொடுத்திருந்தான். அதனால சகோதரே, உண்மை எங்கிருந்து வந்தாலும், உண்மை எந்த தரத்திலிருந்து வந்தாலும், உண்மை யாரிடத்திலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையில எளிமையை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.